ஒன்பதாவது வகுப்புக்கு மேல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்து கற்பியுங்கள் என கர்நாடக மாநில அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, உயர்நீதிமன்றத்தின் இந்த அறிவுறுத்தலுக்கு உள்ள விவரங்கள் என்ன, விவரீங்க? கண்டிப்பாக, சமீப காலமாக கர்நாடகாவை பொறுத்த மட்டில் இந்த இளம் பருவத்தின் காதல் விவகாரம் பெரிய சர்ச்சையாக இருந்து வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் ஒரு போக்சோ சட்டத்தின் ஒரு வழக்கு பதிவானது, அதில் பாதிக்கப்பட்ட சிறுமியும் பாலியல் ரீதியாக ஈடுபட்டிருந்த அந்த சிறுவனும், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டிருந்தனர். இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி, இதனால் இந்த வயதிற்கு உட்பட்டவர்கள், அதாவது குறிப்பாக 15 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பல்வேறு விஷயங்களில் இந்த போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. இது தொடர்பான ஒரு வழக்கு தான் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சூரஜ் கோவிந்தராஜ் மற்றும் பசவராஜ் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சமீப காலமாகவே இது போன்ற சிறார்களின் குற்றங்கள், அதாவது இந்த பாலியல் ரீதியான விஷயங்கள் காதலில் தொடங்கி அது பாலியல் வன்கொடுமை என்ற ரீதியிலாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவாகிறது. எனவே இந்த வயதிலான அந்த நப மாணவர்களாக இருக்கட்டும், சிறார்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த போக்சோ சட்டம் குறித்தும் இந்திய தண்டனை சட்டம் குறித்தும் விரிவாக எடுத்து கூற ஏதுவாக பள்ளியில் 9ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்டம், இதன் அடிப்படையில் பாலியல் குற்றங்கள், அதே போல பாலியல் குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளால் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக பாடம் கற்பியுங்கள், இதற்காக தேவையான கல்வி உபகரணங்களை மாநில அரசு ஒரு குழு அமைத்து தயாரிக்க வேண்டும், அதை செயல்முறை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு சட்டங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவான ஒரு அறிவுறுத்தல் எடுக்க வேண்டும், அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கர்நாடக மாநில தலைமைச் செயலருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அறிக்கையும் விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.